அனைவருக்கும் வணக்கம். இது செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையும் வாங்க விற்கணும் பறந்திருக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பழையசரி தினசரி செயலியோட சொகுப்பு தான். தினசரி என்னென்ன செய்தி ஸ்டாக்ஸ் பிட் போனஸ் எல்லாம் டெய்லி நம்ம அறிவிச்சிட்ருக்கோம். அந்த மொத்தமாக அறிவிப்போட பட்டியலாக தான் இட்டு பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற யூஸ்ஃபுல்லாக இருக்காது, புதுசாக எந்த ஒரு நியூஸுமே இருக்காது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீ ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களுக்கு இதில் எந்த ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட்டும் இருக்காது. மற்றபடி இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ டெய்லி வார வாரம் பண்ணி போடுறேன். அது வார வாரம் எந்தெந்த ஸ்டாக்கில் டிவிடெண்ட் போனஸஸ் ஸ்பிட்டு பைபேக் கொடுக்க போகிறாங்கிறத அப்டேட் பண்ணுறேன். போன வாரமும் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு இந்த வீடியோலையும் நிறைய ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்கும். சில ஸ்டாக் அறிவிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ஸ்டாக் இப்போ அறிவிச்சிருப்பாங்க. அந்த டிவிடெண்ட் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வார வாரம் புதுசாக ஒரு ஸ்டாக் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, புதுசாக பார்க்குறவங்க பார்க்கலாம். மற்றபடி ரெகுலராக பார்க்க விருப்பம் இல்லாதவங்க வாரம் ஒரு முறை இந்த இதை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்டாக் டிவிடெண்ட் போனஸஸ் ஸ்பிட் கொடுக்க போகிறோங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பழைய செய்திகளின் சொகுப்பு தான். இந்த வரும் வாரம் அது வரும் மாதம் மாதம் என்ன ஸ்டாக் டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட் கொடுக்க போகிறோங்கிறத வாங்க எக்ஸிட்யூட்டோட சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க, இது ஒரு பழைய செய்தி தான், அதனால் புதுசாக எந்த செய்தியும் இருக்காது. ரெகுலராக பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்காது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோக்கில் போயிடலாம். எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால் பிளேபேக் ஸ்பீடு 1.25 அல்லது 1.x அல்லது 2x சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் உங்கள் டைம் சேவ் ஆயிரும். எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா 8 மார்ச் 2023. ஸோ 8 மார்ச்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். 8 மார்ச்க்கு முன்னாடி 7 மார்ச்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும், இல்லை பை பண்ணி ஆகணும். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும்னா ஒரு டிவிடெண்ட் போனஸஸ் ஸ்பிரிட்டு பைபேக் எதுவாக இருந்தாலும், சாரி டிவிடெண்ட் போனஸஸ் ஸ்பிரிட்டு இந்த மூணில் எதுவாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். போனஸ்க்காக டிவைஸ்க்கோ இல்லை ஸ்பிரிட்டுக்காக ஆசைப்பட்டு வாங்கினோம்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அதிக அமௌண்ட்டாக தான் இருக்கும். மேரிகோல் லிமிடெட் இவங்க 4.50 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 500 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.90 கிட்டத்தட்ட 90% கிட்ட வருது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். அன்றைக்கி எக்ஸிட் அன்றைக்கி 500 ரூபா இருந்துச்சுன்னா 495 ரூபாவில் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும், அதை நோட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. அதுமாதிரி எக்ஸிடேட் 10 மார்ச் 2023 கேபி எனர்ஜி லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்குறாங்க. ஃபேஸ்லி 10 ரூபா இருக்கிறது 5 ரூபா மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் ஆனது 2 ஷேராக ஸ்பிட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 329. ஸ்பிரிட் ஆனதுக்கப்புறம் பாதி ஆயிரும் ப்ரைஸு, கிட்டத்தட்ட 165 ரூபா ஆயிரும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸு எக்ஸிடேட்டுக்கு முந்திரனால க்ளோசிங் ப்ரைஸ் 330 இருந்தால் 165 ரூபாய் ஆயிரும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் அதேமாதிரி ரியன்டன் டிஎம்டி லிமிடெட் இவங்க ஸ்பிரிட் கொடுக்குறாங்க. ஃபேஸ்லி 10 ரூபா இருக்கிறது 1 ரூபாய் மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேராக மாறுது. அதுக்கப்புறம் போனஸ் கொடுக்குறாங்க 11:4, அதாவது 4 ஷேர் வச்சுருக்கிறதுக்கு 11 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தீங்க, 2 ஷேர் ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் 20 ஷேர் ஆயிரும். 20 ஷேருக்கு 55 ஷேர் போனஸாக தருவாங்க. டோட்டலாக 2 ஷேர் 75 ஷேராக மாறிடும் இந்த ஸ்பிரிட்டு போனஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 14 மார்ச் 2023 எக்ஸிட்டு அதுக்கு மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஆஸ்ட்ரல் லிமிடெட் 1:3 போனஸ் தராங்க, அதாவது 3 ஷேர் வச்சுருக்கிறதுக்கு 1 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ இதோட கரண்ட் பேசுவீங்கன்னா 1921. எக்ஸிடேட் 15 மார்ச் 2023 இதுக்கு முடிஞ்ச ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுவாங்க, இது பெனிஃபிட் கிடைக்கும். ஆல் கார்கோ லோஜிஸ்டிக் லிமிடெட் இவங்க இன்டர்ம் இன்னும் அறிவிக்கல, வர நாளைக்கு அதாவது 6 மார்ச், இன்றைக்கி 5 மார்ச், நாளைக்கு 6 மார்ச், 6 மார்ச்க்கு இந்த போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் அறிவிப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 370. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் இவங்க கரண்ட் டிவிடெண்டாக 1 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 300 ரூபா, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.50, கிட்டத்தட்ட 6% டிவிடெண்ட் வருது. எக்ஸிட் 16 மார்ச் 2023 ஸ்டாக் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செக்யூரிட்டிஸ் லிமிடெட் இவங்க ஸ்பிட்டு தராங்க. ஃபேஸ்வெலி 10 ரூபா இருக்கா 1 ரூபாய் மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேராக மாறுது. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 13 ரூபா 21 பைசா. டப்பாரியா டூல்ஸ் லிமிடெட் இவங்க இன்டர்மீடியட்டாக 77 ரூபா 50 பைசா தராங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் தான், பட் இவங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா 50 பைசா. ஸோ கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமாக டிவிடெண்ட் தராங்க. 738% டிவிடெண்ட் வருது. பட் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகாது, அதனால் நம்ம சீக்கிரமாக பை பண்ண முடியாது. சில பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா, தாராளமாக பை பண்ணலாம், பட் என்னென்னா ஸ்டாக்கை வாங்க முடியாது, அதுதான் லாஜிக்கு. ஸோ புதுசாக தெரியாதவங்க விலம் தெரியாதவங்க இதை பற்றி பை பண்ணலாமான்னு கேட்பாங்க, பட் இந்த ஸ்டாக்கை பையே பண்ண முடியாது. வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ட்ரேட் ஆகும். கடைசியாக ட்ரேட் ஆனது 24 ஃபிப்ரவரி 2023, அதாவது இந்த கடை போன மாதத்தில் தான் ட்ரேட் ஆச்சு. அது ஒரே ஒரு ஸ்டாக்கு சேல் பண்ணாங்க, ஒரே ஸ்டாக்கு பை பண்ணாங்க. ஸோ இது வந்து ரேலி ட்ரேட் ஸ்டாக்கு. ஸோ இதை பை பண்ணுறது சாதாரணமாக இல்லை. அதேமாதிரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இவங்க இன்டர்மீடியோட அறிவிக்கல. 8 மார்ச்க்கு இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அந்த போர்டு மீட்டிங்கில் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 1129. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட் 17 மார்ச் 2023 விவண்டா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ஃபேஸ்லி 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாய் மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 22.35. பட் ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிஎஸ்எம் கேட்டகிரியில் வந்து இந்த ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வர நியூஸாக மட்டும் பாருங்கள். ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்பிட் தராங்க. ஃபேஸ்லி 10 ரூபா இருக்கிறதா 1 ரூபாய் மாற்றுறாங்க. ஒரு ஷேர் ஆனது 10 ஷேராக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். கரண்ட் ப்ரைஸ் 836. எக்ஸ்டேட் 16 மார்ச் 2023
கான்டினென்டல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்பீட் தராங்க, ஃபேஸ்லி 10 ரூபா இருக்கா 2 ரூபாய் மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 5 ஷேராக மாறுது. ஸோ கரண்ட் பேசுவீங்க 41 ரூபா 42 பைசா. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க என்டர்டைன்மெண்ட் என்ன அறிவிக்கல, 10 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 2693. எஸ்ஆர்யூ ஸ்டீல்ஸ் லிமிடெட் இவங்க என்டர்டைன்மெண்ட் இன்னும் அறிவிக்கலை, வர 10 மார்ச் 2023 போர்டு மீட்டிங் இருக்குது, அந்த போர்டு மீட்டிங்கில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதோட போனஸ் கொடுத்து முடிவு பண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மார்ச்சுக்கு போனஸ் டிவிடெண்ட் ரெண்டுமே வரலாம்னு எதிர்பார்க்கலாம். கரண்ட் பிரைஸ் 1129. எக்ஸிட் 21 மார்ச் 2023. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது அட்கோம்பாங்க, இவங்க வந்து டிவிடெண்ட் இன்னும் அறிவிக்கல, வர 14 மார்ச் 2023 போர்டு மீட்டிங் இருக்குது, அந்த போர்டு மீட்டிங்கில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 46. மிஸ்ரா எக்ஸ்டேட் 23 மார்ச் 2023. மிஸ்ரா தாத்து நிகம் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் 24 ரூபா, இன்டர்ம் டிவிடெண்ட் அறிவிக்கல, 15 மார்ச்சில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அந்த போர்டு மீட்டிங்கில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா 31 மார்ச் 2023 கிரிசல் லிமிடெட் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 23 ரூபா அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் வந்து 3388. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.67%, கிட்டத்தட்ட 6% வருது டிவிடெண்ட். அதேமாதிரி எக்ஸ்டேட் 11 ஏப்ரல் 2023 ஸ்கெஃப்லர் இந்தியா லிமிடெட் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 24 ரூபா தராங்க. கரண்ட் பிரைஸ் 2993 ரூபா. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.80%, கிட்டத்தட்ட 1% கிட்ட வருது டிவிடெண்ட். அதேமாதிரி எக்ஸ்டேட் 20 ஏப்ரல் 2023 ஹுதாத்மிக்கி இந்தியா லிமிடெட் இவங்க டிவிடெண்டாக 2 ரூபா தராங்க. கரண்ட் பிரைஸ் 201 ரூபா, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.99%, கிட்டத்தட்ட 1% டிவிடெண்ட் தராங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 21 ஏப்ரல் 2023 எக்ஸ்டேட்டு நெஸ்லே இந்தியா லிமிடெட் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 75 ரூபா தராங்க. கரண்ட் பிரைஸ் 18458, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.40%, கிட்டத்தட்ட 5.6% கிட்ட வருது டிவிடெண்ட். அதேமாதிரி எக்ஸ்டேட் 27 ஏப்ரல் 2023 விஸ்விஸ் இந்தியா லிமிடெட் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 8.25 ரூபா தராங்க. கரண்ட் பிரைஸ் 1618. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.51%, 6% வருது டிவிடெண்ட். எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா சரி இது எக்ஸ்டேட் வந்து விஸ்விஸ் இந்தியா லிமிடெட்டோட எக்ஸ்டேட் வந்து 26 ஏப்ரலு, நான் மேலே தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 26 ஏப்ரலு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி ஆகணும். அதேமாரி 27 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஏவிபி இந்தியா லிமிடெட் இதுதான் எக்ஸ்டேட் 27 ஏப்ரல் 2023 டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 5 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் பிரைஸ் 3329, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.16%. அதேமாதிரி எக்ஸ்டேட் 28 மார்ச் 2023. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். கேஎஸ்பி லிமிடெட் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 15 ரூபா தராங்க. கரண்ட் பிரைஸ் 1962, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.76%. சனோஃபி இந்தியா லிமிடெட் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 194 ரூபாயும் ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவிடெண்ட்ஸ் டிவிடெண்டாக 183 ரூபாயும் தராங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 377 ரூபா டிவிடெண்டாக மட்டும் தராங்க. லாஸ்ட் இயரும் நல்ல ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, கடந்த ஒரு 2 வருஷமும் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 5733. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 6.57, கிட்டத்தட்ட 6% டிவிடெண்ட் தராங்க. நல்ல ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். பட் இது ஸ்பெஷல் டிவிடெண்ட், வருஷம் எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். பட் லாஸ்ட் இயர்லேயும் அறிவிச்சிருக்காங்க, இந்த வருஷமும் அறிவிச்சிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த ஸ்டாக்கில். மேற்கொண்டு காலையில் முடிஞ்சது, மேற்கொண்டு எதுவுமே இல்லை, டிஸ்க்ளைமர் தான். மேற்கொண்டு இதில் இருக்க அவ்வளோ ஸ்டாக்குமே நான் பை பண்ணதுக்காக எந்த ஒரு ஆலோசனையும் கொடுக்கல. இந்த ஸ்டாக் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்களா, உங்களுக்கு இதெல்லாம் நியூஸ் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டேட் அன்றைக்கி நம்ம ப்ரைஸ் கூடுதா இறங்குதாங்கிறத பார்த்துக்கலாம். மற்றபடி அவ்வளோ ஸ்டாக்கையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதா நினைக்கிறாங்க, அது தப்பான அபிப்பிராயம். அவ்வளோ ஸ்டாக்கையும் பை பண்ண சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை, அந்த மாதிரி அந்தளவுக்கு மணியே ஆட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் எது நல்ல ஸ்டாக்கு உங்கள்கிட்ட இருக்குங்கிறத பார்த்துட்டு அது இருந்தாலும் முடிவெடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.